Hello students, welcome back. இது நம்மளுடைய கெமிஸ்ட்ரி யூனிட் 11 பார்ட் 7 வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவோட நமக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஃபினால்கள் வரைக்கும் முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபினால்கள் பயன்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு கடைசி டாப்பிக்கான ஈதர்கள் பற்றி பார்க்கலாம். ஈதர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன டாப்பிக்கும் கூட, ஆனால் முக்கியமாக அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க்ஸ் கண்டிப்பாக ஈதர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கவனமாக கேளுங்க. ரெண்டு வீடியோவாக இந்த ஈதர் போடுறேன் நான், ஸோ தட் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும். ஈதர் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நான் படிக்கிறப்பையும் முதல்ல ஈதர் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணேன். ஈதருடைய வினைகள் நான் புரிஞ்சதுக்கப்புறமா நான் ஆல்கஹால்கள் போகிறப்ப இன்னும் எனக்கு ரொம்ப எளிமையாக அதெல்லாம் புரிஞ்சுது. ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஈதருடைய அடிப்படை ஈதர் வந்து என்னன்னா, இது ஒரு விதமான கெமிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் காம்பவுண்டில் ஈதரும் வந்து ஒரு விதமான கெமிக்கல். அது எப்படி எழுதுவாங்கன்னா வந்துட்டு ROR இப்படி தான் எழுதுவோம். ஆல்கஹால்களை எப்படி எழுதணும், ROH வச்சு எழுதணும். ஆர்ன்றது ஒன்றும் கிடையாது, எத்தில் மெத்தில் ப்ரொப்பைல் எல்லாமே சொல்லணும். இங்கே என்னென்னா ஓ வந்து மையமாகவும் ரெண்டு பக்கமும் உனக்கு எத்தில் மெத்தில் ப்ரொப்பைல்லாம் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒன்று அல்கைலாக இருக்கலாம், இல்லை அரைலாக இருக்கணும். அல்கைல் அப்படின்றது என்ன குறிக்குதுன்னா நம்மளுடைய சி மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் பியூட்டேன் பென்டைன் இதெல்லாம் குறிக்கிறது. அரைல் அப்படின்றது என்ன குறிக்கிறோம், நம்மளுடைய பென்சீனை குறிக்கிறது தான் அரைல் அப்படின்றார். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே உனக்கு விளக்கியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய ஃபார்முலா வந்து CnH2n ப்ளஸ் 2O அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எளிதாக ஒரு இதரை பார்க்கலாமே. உதாரணத்துக்கு இந்த இதர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் இருக்குது. ஸோ கார்பன் ரெண்டு எழுதிக்கலாம். ஹைட்ரஜன் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. ஸோ இதை ஃபார்முலா அப்படி வருதான்னு பார்க்குறப்ப இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம இப்போதைக்கு 2 கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. ஏன்னா கார்பன் 2 தானே, ஸோ 2 கொடுத்தோன்னா C2H பார்த்திங்கன்னா 2N ப்ளஸ் 2 இருக்கு. அப்போ 2 என்னோடய வெளி 2, ஸோ 2×2 4 ப்ளஸ் 2 6 ஆகிடுச்சு, ஆக்சிஜன் 1. ஸோ நமக்கு தேவையான ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு, C2H6O2. இப்படி தான் அந்த ஃபார்முலா வந்து அவங்க பொது வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதை இங்கே இதை தான் சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க. ORன்னு வர்றப்ப அது வந்து அல்கைல் தொகுதியாகவும், OARன்றப்ப அது அரைல் தொகுதியாகவும் நம்ம குறிக்கிறோம். ஈதர்கள் பெரும்பாலும் பொதுவாக ரெண்டு வகைப்படும். ரெண்டு பக்கமும் ஓ உடைய ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து உனக்கு எளிய ஈதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வேறு வேறு அல்கைல் தொகுதியோ அரையல் தொகுதியோ இணைஞ்சிருந்தால் அதை வந்து கலப்பின இதர்கள் இருக்காங்க. சிம்பிள் இதர்ஸ் இல்லைனா மிக்ஸ்டு இதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிள் இதர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் இங்கே இருக்குது, மிக்ஸ்டு இதர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் இங்கே இருக்குது. இது வந்துட்டு அல்கைல் வச்சு கொடுத்துருக்காங்க, இது வந்து அரையல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்துக்கோ. ஸோ இதே மாதிரி வந்துட்டு அல்கைல் இந்த ஈதரும் கூட வந்து SP3 ஹைபிரிடைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு 4 இணைப்புகள் வந்துட்டு இருக்கும் இந்த ஈதருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சிஜன் இருக்கும் மையமாக, அதே சமயத்தில் ரெண்டு பக்கமும் கார்பன்கள் இருக்குன்றாங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு கார்பன் இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஒரு கார்பனை சுற்றி 4 இணைப்புகள் இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, நாலு இணைப்புகள் இருக்கா. ஆக்சிஜனில் மொத்தமாக வந்து 6 எலக்ட்ரான்கள் இருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. இங்கே ஆல்ரெடி இங்கே 2 ஷேர் பண்ணிக்கிச்சு, இந்த கார்பனோட ஒரு எலக்ட்ரான்கள் இது ஷேர் பண்ணும், இங்கே ஒரு கார்பன் எலக்ட்ரானை கொண்டு வரும். ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொண்டு வரும், கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொண்டு வரும். இது இல்லாமல் ஆக்சிஜனில் இன்னும் 4 எலக்ட்ரான்கள் காத்துட்ருக்கும் இனிப்புக்காக. ஸோ அப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த பாண்டு 1, இந்த பாண்டு 2, எலக்ட்ரான்களை 2 எலக்ட்ரான்களாக கவுண்ட் பண்ணணும், 3, 4. ஸோ 4 இணைப்புகள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இந்த ஈதரும் வந்துட்டு SP3 ஹைபிரிடைஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். SP3, SP2, SP1னா என்னன்னு நீங்கள் பார்க்குறோன்னா இந்த கெமிஸ்ட்ரிக்கான பேசிக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் எளிமையாக புரியும். இன்னும் ரொம்ப இல்லை, அதில் அது பார்த்தாலும் புரியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா SP3 ஹைபிரிடைஸ்டு அப்படின்னா வந்துட்டு இனக்கலப்பு அப்படின்னா வந்துட்டு பேசிக்காக 4 இணைப்புகள் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணோம். SP2 அப்படின்னா 3 இணைப்புகள் ஃபார்ம் பண்ணும். SP1னா 2 இணைப்புகள் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதை வச்சு நம்ம அடுத்த பேஜுக்கு போகிறேன்.
ஐபேக் பெயரிடும் முறை எப்படி இந்த ஈதர்கள்லாம் பெயரிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஈதர் வந்துட்டு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அல்கைலோ அரையல் தொகுதியோ கொண்டிருக்கும் முதல் பாயிண்ட். ஸோ எந்த பக்கம் கார்பன் வந்துட்டு உங்களுக்கு எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாக இருக்கோ அதில் தான் ஆரம்பிங்க. இங்கே ரெண்டு பக்கமும் கார்பன் ஒரே எண்ணிக்கை தான், அதனால் மீத்தேன்னு ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு ஓ இருக்கிறதுனால மீத்தாக்சி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது, மீத்தேன் இருக்குது, மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும். உதாரணத்துக்கு அடுத்தது பார்க்குறப்ப என்னாகனா, இந்த பக்கம் ஒரு மீத்தேன் இருக்கு, மித்தைன் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு கார்பன் இருக்குது, ப்ரொப்பேன் கார்பன் இருக்கு. அப்போ என்னென்னா கவுண்ட் பண்ணுங்க, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செயினில் இருக்குது, அதனால் வந்துட்டு கார்பனை கவுண்ட் பண்ணுறப்ப ஒன்று ரெண்டு, ரெண்டாவது கார்பனில் வந்துட்டு உனக்கு ஓ கனெக்ட் ஆகிருக்கு, அப்படின்னா ரெண்டாவது கார்பனில் மீத்தாக்சி இருக்குது. ஓகேவா, கார்பன் இன்றைக்கி குறைவாக இங்கே தான் இருக்கு, ஆனால் இங்கே இருக்கும் மீத்தேனு ஆக்சிஜன் இருக்கிறனால மீத்தாக்சி, மீதி என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ப்ரொப்பேன். அதே தான் இங்கேயே வந்துட்டு லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிங்க, ஃபஸ்ட்டு பெரிய செயின் கண்டுபிடிங்க. இங்கே எல்லாமே ஒரே லெவலில் தான் இருக்கின்றாலும் நான் இப்படி வச்சுக்கிறேன், ஒன்று இரண்டு வச்சுக்கிறேன், ரெண்டாவது கார்பனில் எனக்கு ஒரு மீத்தாக்சி இருக்குது, ரெண்டாவது கார்பனில் மீத்தாக்சி இருக்குது, அதே சமயத்தில் ரெண்டாவது கார்பனில் எனக்கு ஒரு மெத்தைலும் இருக்குது. ஓகேவா, மேலேயும் இருக்குது, நான் ஏதோ ஒரு இதோ ஒரு செயினை பெருசாக எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீ இந்த ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்துக்கிட்டால் மேலே நீ எப்படி எடுத்துக்கலாம்னா டூ டைமெத்தில் ஈத்தேன் எழுதலாம். பட் எழுதுறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செயின் பெருசாக இருக்கிறதா எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு மேலேருந்து கீழே தான் இங்கே செயின் எடுத்து போட்டிருக்காங்க, அப்போ மேலேருந்து கீழே பார்க்குறப்ப ரெண்டாவது கார்பனில் மீத்தாக்சி இருக்குது போட்டாச்சு, அதே ரெண்டாவது கார்பனில் மெத்தைல் இருக்குது அதுவும் இங்கே எழுதிட்டாங்க, மீதி இத்தனை கார்பன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ப்ரொப்பேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்க்குறப்ப இது வந்து ஒரு அரையில், இது வந்து ஒரு அல்கைல், அரையில்னா பென்சின் சேர்ந்துருக்கு, இங்கே அல்கைல் இருக்குது. அகெயின் வந்துட்டு எந்த கார்பன் கம்மியாக இருக்குது, இங்கே தான் கம்மியாக இருக்குது, ஒரு கார்பன் இங்கே ஆறு கார்பன் இருக்குது, அப்போ மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது பார்க்குறப்ப ரெண்டு கார்பன் இருக்குது, இங்கே ஆறு கார்பன் இருக்குது, அப்போ ஈத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பென்சீன் தான் இருக்குது, ஆனால் பென்சீன் பதிலாக இங்கே எப்படி சொல்லணும்னா ஃபீனாக்சி பென்சீன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா சி சிக்ஸ் ஃபீனோட ஃபார்மில் நம்ம என்ன பார்த்தோம், சி சிக்ஸ் ஹெச் ஃபை ஓஹெச், இதில் ஒரு ஓ இல்லை அவ்வளோதான் இந்த ஈக்குவேஷனை பார்க்குறப்ப. அப்படின்னா என்னன்னா ஃபீனாக்சின் அதுக்கு பேர் வச்சு மீதி என்ன பென்சீன் இருக்குன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப என்னென்னா இங்கே எதனா ஏழு கார்பன் இருக்குது, இங்கே சிஹெச் டூ ஆறு மடங்கு இருக்கிறனால இங்கே ஆறு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், ஏழு கார்பன், இங்கே ஆறு கார்பன் தான் இருக்குது. அப்போ பேர் எப்படி எழுதிக்கணும், ஃபீனாக்சி ஹெப்டேன், ஏழு கார்பன்னா ஹெப்டேன் அப்படின்ற பேர் வைக்கணும். அதே தான் அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பேர் வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் இருந்துட்டு என்னென்னா பெரிய சீன்னு பார்க்குறப்ப இங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இது வேணாலும் எடுத்துக்கலாம், நான் எப்படி பேர் வைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி போதும்னு வச்சுக்கோம். ஸோ நான் இதை எப்படி எளிமே நான் எடுக்கிற சீன் படி பேர் வைக்கிறேன்னா என்ன பண்ணுவோம்னா அதிக குறைவான கார்பன் இந்த பக்கம் தான் இருக்குது, அஞ்சு கார்பன் தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்னா ஃபோர் டூ மெத்தில், ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் இருக்குது, பியூடாக் ஃபோர் பியூடாக்சி பென்சீன் அப்படின்னு பேர் வைக்கணும். ஓகே, இந்த பெயரை மட்டும் இப்போதைக்கு நான் எழுதுற மாதிரி எடுத்துக்கோங்க, இதோடைய விளக்கம் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வேறு வேறு விதமான ஈதர்களை பெயரிடும் முறைகள். இன்னொரு விதமாக இன்னொரு ஈதர் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓ இருக்குது, ரெண்டு ஓ எங்கே இருக்குன்னா இது பெரும்பாலும் இது வராது, பேர் புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ரெண்டு கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பனுடைய இணை எண்டுலேயும் ரெண்டு ஓ இருக்குது, அப்போ என்ன ஒன்கா மாட்டு, இது ஃபஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன், ஒன்கா மாட்டு டைமீத்தாக்சி, இங்கே ஒரு மீத்தாக்சி இருக்குது, இங்கே ஒரு மீத்தாக்சி இருக்குது, டைமீத்தாக்சி இதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம், ஈத்தேன் அப்படின்னு பேர் வைக்கிறோம், ஈத்தேன் சென்டரில் இருக்கிறனால. ஸோ இது பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் வந்து ஒன் வேர்டில் கேட்கணும்னா இதை கேட்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால டைமீத்தாக்சி, எதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது, மீத்தேன் ரெண்டு பக்கமும் இருக்குது அவரால். ஓகேவா, இப்போ சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ, இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், நாலு கார்பன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் உங்களுக்கு
கார்பன் கம்மியாக இருக்கு. அப்போ என்ன எழுதணும், ஈத்தாக்சிபியூட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, அடுத்தது பார்க்குறப்ப என்னன்னா, இங்கே உங்களுக்கு ஒரு பென்சீன் இருக்கு ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து எளிமையாக எப்படி எழுதுறாங்கன்னா, வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம், அப்போ படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். OCH3Cl அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எப்படி பேர் வைக்கலான்னா, முதல் பொசிஷனில் பென்சீனில் மீத்தாக்சி இருக்கு, நாலாவது பொசிஷனில் குளோரோ இருக்கு. அப்போ மீத்தாக்சி ஃபோர் குளோரோ பென்சின்னு பேர் வைக்கிறதுக்கு. ஏன், முதல் பொசிஷனில் உனக்கு OH3 இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு, முதல் பொசிஷனில் மீத்தாக்சி இருக்குது, நாலாவது பொசிஷனில் குளோரோ இருக்குது, இது ஒரு பென்சின் அப்படின்றதுனால ஒன் மீத்தாக்சி ஃபோர் குளோரோ பென்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்குறப்ப அதே கான்செப்ட் தான். இங்கே வந்துட்டுன்னா இதை ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்துன்னு வச்சுக்கோ, ஒன்று ரெண்டு மூணு, த்ரீ ஈத்தாக்சி, ஏன்னா இங்கே ரெண்டு கார்பன் இருக்கான ஈத்தாக்சி, ஒன் குளோரோ, சாரி ஒன் மெத்தைல் பென்சின் வரும், ஏன்னா இங்கே மெத்தில் இருக்கிறதுனால த்ரீ ஈத்தாக்சி ஒன் மெத்தில் பென்சின் வரும். ஓகே, அடுத்தது பார்க்குறப்ப என்னென்னா, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது இம்பார்ட்டண்ட்டும் கூட. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட மூணு சிஹெச்3 இருக்குது, நடுவில் ஓ இருக்குது, இந்த கார்பனோட மூணு சிஹெச்3 இருக்குது, இந்த கார்பனோட மூணு சிஹெச்3 இருக்குது, நடுவில் ஓ இருக்குது, இந்த கார்பனோட மூணு சிஹெச்3 இருக்குது. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, வந்துட்டு வழக்கம் போல் செயின் பார்த்துக்கோங்க. ஒன்றாவது கார்பன், ரெண்டாவது கார்பன், மூணாவது கார்பன், நாலாவது கார்பன். ரெண்டாவது கார்பனில் உனக்கு ஆக்சி இருக்குது, அப்போ டூ மெத்தைல், ஓகேவா, டூ மெத்தைல் ப்ரொப்பாக்சி, டூ மெத்தைல் ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கார்பனில் உனக்கு மெத்தைல் இருக்குது, ஓகே, ஸோ டூ மெத்தைல் ப்ரொப்பாக்சி. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் மெத்தில் ப்ரொப்பேன் வரும். இதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டூ வரோட இங்கே ஃபோர் தான் வரும். ஸோ இது ஒரு நேமிங் கன்வென்ஷன். அடுத்தது பார்க்குறப்ப இந்த ஃபிஃப்த் ஒன் CH2CH CHCL OCH3 CH2 CH CHCL. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே கம்மி கார்பன் இருக்குது, இங்கே இருக்குது, ஒன் மீத்தாக்சி டூ குளோரோ ப்ரொப்பீன் அப்படின்னு சொல்லி இதுக்கு நேம் கொடுக்கலாம். இல்லையா உனக்கு இப்படி கூட நேம், இந்த பக்கம் செயின் கவுண்ட் பண்ணுறதுனாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குன்னா த்ரீ குளோரோ, மூணாவது கார்பனில் தான் உனக்கு மீத்தாக்சி இருக்குது, த்ரீ குளோரோ த்ரீ மீத்தாக்சி ப்ரொப்பீன், ஏன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ப்ரொப்பீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைபென்சைல் ஈத்தர், பென்சைலுடைய ஃபார்முலா வந்துட்டு C6H5CH2 இது இப்படி எழுதலாம். வினைல் அலைவித்தர், இது ரெண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ரொம்ப சால்வ் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்படி தான் வேறு வேறு ஃபீனால்கள், வேறு வேறு ஈதர்கள் வந்து நேம் பண்ணுறது. ரெண்டு ஈதர் மட்டும் நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஈதர்களை எப்படி தயாரிப்பாங்க அடிப்படையாக அப்படின்னா, வந்து ஆல்கஹால்கள் மூலமாக வந்து ஈதர்களை தயாரிக்க முடியும். எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க, CH3CH2OH, மறுபடியும் CH3CH2OH, இந்த ரெண்டையும் ஆல்கஹாலையும் சல்ஃபூரிக் ஆசிட் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது இதிலிருந்து ஹெச்சும் இதில் இருக்கிற OHம் வாட்டராக வெளில போயிட்டு மீதி இருக்கிறது வந்துட்டு ஒன்றா எழுதுவாங்க. இது வந்துட்டு தான் ஈதர் தயாரிக்கும் முறை. ஈதர் வந்துட்டு ரெண்டு விதமாக ஆல்கஹால் இருந்து தயாரிக்கலாம். ஒன்று வந்து டீஹைட்ரேஷன் முறைப்படி, அதாவது நீரை வந்து நீக்கிறது மூலமாகவும், இன்னொன்று சப்ஸ்டிடியூஷன் முறைப்படியும் வந்துட்டு பிரிக்கலாம். அந்த ரெண்டு வினையும் நான் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு வினை இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற வினையை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இது வந்துட்டு நீரை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக தான் இதை வந்து தயாரிக்க முறை. இன்னொரு முறை பார்க்குறப்ப என்ன, வில்லியம்சன் தொகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வில்லியம்சன் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். வில்லியம்சன் சிந்தசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சோடியம் மெத்தனோவேட், ஓகே, சோடியம் மீத்தேன், இங்கே ஒரு சோடியம் மெத்தனோவேட், அது வந்து எத்தைல் ப்ரோமைடை வினை புரிய வைக்கிறாங்க. எத்தைல் ப்ரோமைட்,
இதில் அவளுக்கு மேலே சோடியம் என்ன பண்ணணும்னா அதோடைய ஹலைடை வந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்ணணும். என்ஏ பிஆர் ஒன்றா வெளில போயிடும், மீதி இருக்கெல்லாம் ஒன்றா வந்துட்டு இங்கே ரீச் ஆகிடும். இந்த பாயிண்ட் இங்கே அடிச்சிருங்க, இது நமக்கு சிலபஸில் கவர் கிடையாது. இது ஒரு விதமாக தயாரிக்கிறது. கடைசியாக பார்க்குறப்ப ஆல்கஹாலின் மெத்திலேட்டர், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கோ, அதில் வந்துட்டு டயசோ மீத்தேன், ரெண்டு நைட்ரஜன் தான் டயசோ, இங்கே மீத்தேன் மெத்தில் இருக்கலாம் மீத்தேன், டயசோ மெத்திலோட வினை புரிய வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வந்து வழக்கம் போலவே நைட்ரஜன் இங்கேருந்து வெளியில் போயிட்டு அதே சமயத்தில் இது வந்துட்டு உள்ளே போய் ஜாயிண்ட் ஆகிடும், சிஹெச் டூ வந்து சிஹெச் த்ரீயாக மாறிடுது. இது எதன் முன்னிலையில் நடக்குதுன்னா ஹெச்பிஎஃப் ஃபோர் அப்படின்ற ஒரு கெமிக்கல் முன்னிலையில் இந்த வினை வந்து நடக்குது. ஸோ இது மூன்று விதமாக வந்துட்டு நம்ம வந்து ஈதர்களை தயாரிக்க முடியும். ஒன்று வந்து ஆல்கோஹால் மூலமாக தயாரிக்க முடியும், இன்னொன்று வந்து வில்லியம்சன் முறைப்படி வந்துட்டு ப்ரோமைடு வச்சு பண்ணலாம், இல்லைனா டைஅசோமியத்தை வச்சு பண்ணலாம். ஸோ நான் சொன்ன தன் மதிப்பீடு இங்கே இருக்குப்பார், இதுதான் நம்ம போன வீடியோ பார்த்துருப்போம், அதோடய ரிப்பீட் தான் இங்கே, அதனால் வந்துட்டு இது ஒரு இடத்துல பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்குறப்ப அமில வலிமையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக்க, அதாவது நான் அஞ்சு கெமிக்கல் கொடுத்துட்டாங்க, அஞ்சு கெமிக்கலை வந்துட்டு ஆர்டராக வரிசைப்படுத்துங்க, எது வந்து கம்மி அமிலத்தன்மை இருக்கும் எது அதிக அமிலத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனால் கொடுத்துருக்காங்க, அது வந்து அல்கைல், ஃபீனால் எல்லாமே ஃபீனால் தான், மற்ற எல்லாமே அரைல். ஸோ பொதுவாகவே அல்கைல் குரூப்புக்கு வந்துட்டு அமிலத்தன்மை கம்மியாக இருக்கும் அரையில விட. அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு அல்கைல் தான் இருக்குது, அது ப்ரொப்பைன் மட்டும்தான். அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ப்ரொப்பன் ஒன் நாலஞ்சு எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது பார்க்குறப்ப என்னென்னா இன்னொரு க்ளூ பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரைநைட்ரோ டைநைட்ரோ இப்படி இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா மெத்தில் ஃபீனால் இருக்குது, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோதானா, ஸோ ஓகே கரெக்ட், இல்லை ஃபீனால் இருக்குன்னுமே, ஃபீனால் ஃபீனால் ஆ இங்கே இருக்குது, ஃபீனால் ஒரு ஃபீனால் இருக்குது, ஒரு மெத்தில் ஃபீனால் இருக்குது. ஸோ இந்த ஃபீனால்குள்ளரையே வந்துட்டு ஒரு அல்கைல் குரூப் சேர்ந்து வந்துச்சுன்னா அதோடைய அமிலத்தன்மையும் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதனால் நான் அடுத்தது வந்து அமிலத்தன்மை எது மெத்தில் ஃபீனாலை ஆட் பண்ணுறேன், அதுக்கடுத்து பார்க்குறப்ப ஃபீனாலுடைய அமிலத்தன்மை இருக்கும், மீதி எல்லாமே நைட்ரஜன் தான், நைட்ரோ ஆட் ஆயிருக்கு, அதை நீ எண்ணிக்கையின் அடிப்படையில் போட்டுற. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு நைட்ரோ மட்டும்தான் இருக்குது மூணாவது பொசிஷனில், இங்கே ரெண்டு நைட்ரோ இருக்குது ரெண்டாவது பொசிஷனில், அப்புறம் இங்கே மூணு நைட்ரோ இருக்குது மூணு பொசிஷனில். ஸோ இந்த ஆர்டரில் தான் அமிலத்தன்மை அமையும். நாளைக்கு ஆர்டரே மாற்றி கொடுத்தாலும் நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல வந்து இதை வந்து அல்கைலாம் அரையிலான்னு பார்க்கணும், அல்கைல் தான் முதல்ல வரும், அமிலத்தன்மை கம்மியாக இருக்கும், அதை ஸ்டார்டிங்கில் எழுதிக்கோங்க. அதுலேயும் கூட கார்பன் கவுண்ட்டை பாருங்கள், ஒரு கார்பன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரெண்டு கார்பன்னா ஒன்றை விட அதிகமான அமிலத்தன்மை இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். அது முடிஞ்சது அடுத்து அரையல் தொகுதிக்கு வரீங்கன்னா அரையல் தொகுதியில் ஏதாவது மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் அது இருக்கான்னு பாரு, அதை முதல்ல தூக்கி விட்டுருங்க, அதுக்கு தான் அமிலத்தன்மை அடுத்தபடியாக கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப இந்த நைட்ரோ இருக்கான்னு பாரு, ஒரு நைட்ரோ இருந்தால் அதை முதல்ல போட்டுரு, ரெண்டு நைட்ரோனால் அதை விட அதிக அமிலத்தன்மை கொண்டது, மூணுனா அதை விட அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு புரிஞ்சு நம்ம எழுதணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ரெண்டு ஈதர்க்கான நேமிங் கன்வென்ஷன்ஸ் நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்ற நேமிங் கன்வென்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஓகே? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு போடுங்க, நான் சால்வ் பண்ணித்தரேன். தேங்க்யூ.